ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. உபனிஷத்துக்களாகிற கரவைகளினின்றும் சத்விஷயங்களான பாலை கறந்து அதை தானும் அனுபவித்து பருகி தன் சிஷ்யர்களையும் திருத்தி ஆட்கொண்டு அந்த பாலை அவர்களும் பருகி அனுபவிக்கச் செய்பவர்கள் நம் ஆச்சாரியர்கள் என்பது இன்றைய பாசுரமான கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து என்ற பாசுரத்தின் உட்கருத்து. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, உருவத்திலே ஆகாரத்திலே சிறியது பெரியது என்ற வித்தியாசம் பார்க்காமல், இது தலச்சன்கன்றையுடையது, இது ரெண்டாவது ஈத்து பசு, இது மூணாவது ஈத்துங்கிற வித்தியாசத்தை பார்க்காமல், எவ்விதம் அந்த பலதரப்பட்ட பெரிதும் சிறிதுமான வயது குறைந்த அதிகமான பசுக்கள் பாலை கறக்கின்றோமோ, அந்த பசுவிலிருந்து பாலை கறக்கின்றோமோ, அதுபோல கற்று சிறியது பெரியது என பேதமற்ற கறவை, கறவை என்பது உபனிஷத்துக்கள், கணங்கள் அதனுடைய கூட்டங்கள். இப்போது அத்வைதிகள் 108 உபனிஷத்துன்றா, நம்ம பூர்வாச்சாரியர்கள் அதை 24ன்னு தான் ஒத்துன்றிருக்கா, அதுக்கு மேலே உபனிஷத்து இல்லைன்னு. இப்போது நம்ம அந்த 24ங்கிற கணக்கை வச்சுக்கிண்டே, கற்றுக்கரவை கணங்கள் 24, சிறியது பெரியது என்ற பேதமற்றதான உபனிஷத்துக்கள் மொத்தம் 24 பல கறந்து, அந்த 24லிருந்தும் பாலை கறப்பது போன்று உபனிஷத்துக்களான கறவைகளிலிருந்து கீதையாகிற பாலை அர்ஜுனனாகிய கன்றை கொண்டு கிருஷ்ணனான இடையன் நமக்கு அளித்தான் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. இதைத்தான் சாஸ்திரமும் சொல்கிறது. சர்வோபனிஷதோகவன். இப்படி இந்த கறவைகள் பல, அது கணங்கள் கூட்டங்கள், அதே மாதிரி உபனிஷத்துக்களும் பல, அதை விளக்க வந்த உபபிரம்மணங்களான ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசம் புராணம் பிரம்மசூத்திரம் தமிழ்மறையான 4000 திவ்ய பிரபந்தம், இவைகளின் உட்கருத்துக்களை தெள்ள தெளிவாக நமக்கு அறிவிக்க வந்த நம் பூர்வாச்சாரியர்களின் சீசூக்திகள். இப்படி கறவைகள் பற்பல. பசுவினின்னு பால் கறந்து அந்த பாலை தோய்த்து தயிராக ஆக்கி அதை கடைந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யை நாம் பெறுகின்றோம். இந்த பாலாகிறது தத்துவத்ரயம்,
சித் அச்சித் ஈஸ்வரன்கிறதான மூன்று தத்துவங்கள். இந்த தயிர் என்பது பக்தி பிரபத்தி ஆகிற உபாயம், அது ஹிதம். இந்த தத்துவ திரயத்தினாலே அதை அல்லது அந்த மூன்று விஷயங்களிலே உள்ளாழ்ந்து தோய்ந்து நாம் பெற்றது பிரபத்தி என்கிறதான உபாயம் இது ஹிதம். அந்த தயிரை ஹிதமாகிற தயிரை கடைந்து அதிலிருந்து வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி எப்படி நெய்யாக நாம் கொள்கிறோமோ அதே மாதிரி இந்த ஹிதமென்ற பிரபத்தியாலே இங்கிருக்கும் வரை எம்பெருமான் திருக்கோயில்களிலே பகவத் கைங்கரியம், இங்கிருக்கும் வரை பாகவத கைங்கரியம், இங்கிருக்கும் வரை ஆச்சாரிய கைங்கரியம், நாம் பரமபதித்த பிற்பாடும் இந்த பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்திலே அங்கே ஸ்ரீவைகுண்டத்திலேயும் நாம் மற்ற நித்தியமுக்தர்களை பாகவதர்களாக கருதி அவர்களுக்கும் தொண்டு செய்வோம். அங்கே பிராட்டியை தன் மடியில் வைத்து கொண்டு அமர்ந்திருக்கும் பரவாசுதேவன் திருவடிக்கும் கைங்கரியம் பண்ணுவோம். அங்கே நமக்கு பிரபத்தியை பிரசாதித்ததான ஆச்சாரியன் அந்த எப்பெருமானுடைய திருவணைக்கு கீழே அந்த ஆதிசேஷன்கிறதான ஒரு அணையில் ஆசனத்தில் உட்காண்டிருக்கார் பெருமாள். அதுக்கும் கீழே இந்த ஆச்சாரியெல்லாம் வரிசையாக இருக்கா. நாம் ஸ்ரீவைகுண்ட பிராப்தி அடைந்த பிறகு அந்த ஆச்சாரியாலை எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு முன்னால் சேவிக்கிறோம். ஆஹா, இவராலன்னோ நமக்கு இந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் கிடைச்சிதுன்னு மனசு முழுக்க நன்றி ததும்ப அவரை சேவிச்சு எழுறோம். அதே மாதிரி அவருக்கும் நாம் செய்த கிருஷி பலித்தது, நாம் இவனுக்கு பிரபத்தி பண்ணி வச்சது பலிச்சது, இங்கே வந்துட்டான் பத்தியா அப்படின்னு அவளும் சந்தோஷப்படுறா. இந்த ஆச்சாரியனால் என்னோ நமக்கு இது கிடைச்சதுன்னு அந்த சிஷ்யனும் அங்கே இப்போ ரெண்டு பேருமே முக்தாத்மாக்கள் தான். அதனாலே அங்கே பரஸ்பரமாக சந்தோஷம் ஏற்படுறது ரெண்டு பேருக்குமே. இந்த தத்துவத்ரயமான சித் அச்சித் ஈஸ்வரனுடைய சுரூபமும் அது மூன்றாக இருக்குது. ஸ்திதி பிரவிற்த்தி, அதாவது ஸ்வரூபம் ஸ்திதி பிரவிற்த்தின்னு அதுவும் மூணாக இருக்குது. ஹிதமாகிறது உபாயம் பக்தி அல்லது பிரபத்தி. புருஷார்த்தம் பரமபதத்திலே எம்பெருமான் எம்பிராட்டி திருவடிகளிலே நித்தியமான கைங்கரியம் செய்வது. இந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை அறிவதே உண்மையான கல்வி. இப்போது நாம் சயின்ஸ் படிக்கிறோம், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறோம், ஜியாகிரஃபி படிக்கிறோம், ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி எத்தனையோ படிக்கிறோம். இதனாலெல்லாம் நம்ம ஆத்ம அறிவு எழுதுகிற போகிறதா, சம்பளம் வேணால் கிடைக்கலாம். அதான் இப்படி இந்த டிகிரிக்கு மேலே டிகிரி நான் பிஹெச்டின்றாலே இதெல்லாம் சுமையான கல்விகள். இதைத்தான் நம் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே அமையா இவையென்னும் ஆசையினால் அருமூன்று உலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்னு இமையா இமையவர் ஏத்திய எட்டு இரண்டும் எண்ணிய நம் சமய ஆசிரியர் சதிக்கும் தனிநிலை தந்தனரேன். இப்போ அமையா இவையென்னும் ஆசையினால் அருமூன் உலகில் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் எத்தனை டிகிரிக்கு மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி டிகிரி ஒரு ஒரு நாலு மூணு நாலு சப்ஜெக்ட்லேயும் வாங்கியிருந்தாலும் அது தொகை தான், அது சுமை தான். இமையா இமையவர் ஏத்திய எட்டு இரண்டும் எண்ணிய,
எட்டுன்னா திருவஷ்டாட்சரம், ரெண்டுனா துவயம். இப்போது இந்த திருமந்திரத்தையும் துவயத்தையும் நமக்கு பிரசாதித்த நம் சமய ஆசிரியர்கள் இருக்கார்களே, அவர்கள் நமக்கு ஒரு தனி நிலையை தந்தனர் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்தில் சார நிஷ்கர்ஷ அதிகாரத்தில் அருளி செய்திருக்கிறார். இப்போது அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தெஜேத்து சாரதமம் பஜேத்துன்னு அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். எது சாரதமம்? தத்துவஹித புருஷார்த்தங்களுடைய ஞானம் இருக்கே அதுதான். இது சாரமே இல்லாதது அசாரம். ஏதோ துளி சாரம் இருக்கிறது அல்பசாரம், பரவாயில்ல கொஞ்சம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது சாரம். அதை காட்டிலும் பரவாயில்ல சாரத்தரம் இது. அப்புறம் சாரத்தமம் தி பெஸ்ட் இல்லையா, தரங்கிறது கம்பேரிட்டிவ், இது சூப்பர் ரிலேட்டிவ் சாரத்தமம்ங்கிறது. அதனால தான் அந்த சாரத்தமத்தை நாம் கை கொள்ள வேணும். அதனால தான் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தெஜேத்து சாரதமம் பஜேத்துன்னார் சுவாமி தேசிகன். இந்த தத்துவகித புருஷார்த்தங்களை பற்றியதான ஞானம் இருக்கிறதே அதுதான் சாரதமமானது. இப்போது முதல்ல கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். இவ்விதம் பரம உக்தமான இந்த தத்துவித புருஷார்த்தங்களை ஒரு காலம் ஒத்துக்கொள்ளாத நாஸ்திகர்களும் குதிருஷ்டிகளும் குமதிகளும் இருக்கா, அவளை என்ன பண்ணணும், மாற்றணும், அழிக்கப்படாது மாற்றணும். அதனால தான் நம்ம சாத்து முறையில் என்ன மைக் பஞ்சப்பர சமயம் மயக்க வந்தோன் வழியேங்கிறது திருச்சி கொடுத்த ஆச்சாரியால், அடே மயக்க இல்லைடா மாற்ற வந்தோன் வழியேன்னு சொல்லுங்கன்னு. அந்த மாதிரி அவர்களை மாற்றி அவர்களையும் நம் போல் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்குவது நம் ஆச்சாரிய சார்பூமர்களுடைய ஒரு தலையான நோக்காக இருக்குது. அது இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரிய சார்பூமர்களே அந்த குதிருஷ்டி குமதிகளினுடைய சித்தாந்தங்களை எல்லாம் தங்களுடைய வாத திறமையினாலே வென்று அவர்களுடைய செருக்கை அழித்து அவர்களை வைஷ்ணவ மதத்தை அவர்கள் தழுவும்படி கட்டாயமில்லை, அவளாக ஆசைப்பட்டு வரா அப்படி தழுவும்படி செய்கிறார்கள். இது செற்றார் திரள் அழியங்கிறதுனாலே அந்த எதிரிகளுடைய, இங்கே எதிரிகள்னா இது இல்லை சம்பிரதாயத்துக்கு எதிரி, பகவானை ஒத்துக்கொள்ளாத நாஸ்திகர்கள், பகவான் இருக்கான் ஆனால் அது சிவன்தான் அது பிரம்மா தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கும்பல், பகவானையும் ஒத்துக்கிண்டு மும்மூர்த்திகளும் சமம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று, சில பேர் விஷ்ணு சிவனுக்கும் கீழே தான் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அவள்லாம் ரொம்ப அதி தீவிர செய்வாள். இவாளுடைய செருக்கையெல்லாம் அழிய செய்ய வேணும், அவர்களையும் மாற்ற வேணும், அதான் சென்று செரு செய்யும்னா. திருமாலையில் தொண்டடைப்புடி ஆழ்வார் புலையரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் கலையறக்கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம்னர். இப்படி அனுஷ்டித்த ஆச்சாரியர் உண்டோ அப்படின்னா உண்டு. ஸ்ரீ பகவத் பாஷ்யக்காரரும் சுவாமி தேசிகனும் ராமானுசன் உற்றந்தாதியிலே அமுதனார் அத்தியற்புதமாக நடிச்சுகிறார். தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும்
தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு செய்தும் ஆண்டனர் நீழ்நிலத்தே பொற்கற்பகம் எம் இராமானுசமுனி போந்த பின்னேன். வாதம் செய்து எவனொருவன் வேதமோதிய அந்தணனை வெல்கிறானோ அவன் ஸ்மசானத்திலே காக்கை கழுகள் உட்காரும் மரமாக மறுபிறவி எடுப்பான் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு வேதமோதிய பிராமணனோட வாதம் பண்ணி அவனை ஜெயிக்கப்படாதுங்கிறது சாஸ்திரத்தினுடைய ஒரு கொள்கை. ஆனால் நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ணுறா? இப்போ ஒரு துவைத்தியோ அத்வைத்தியோ அவனும் நன்னா வேதமோதினவன் தானே, அவனை இவன்று நம்மளுடைய தரிசனத்தை ஸ்தாபகம் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? அப்போது நம்ம சுவாமி தேசிகனும் பாஷ்யக்காரரும் ஸ்மசானத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த புணத்தை திங்க வர காக்கை கழுகுமெல்லாம் அதில் உட்காரும், அந்த மாதிரி அங்கே காக்கைகள் உட்கார மரமாக பிறந்திருக்கான்னு அர்த்தம் இல்லையே. குதிருஷ்டிகள் குமுதிகளை வாதத்தில் வெல்வது தோஷமன்று, அவர்களும் நற்கதியடையதால் அது ஸ்ரேயசே. இது நம்ம ஆச்சாரியாளுடைய ஒரு நிலைப்பாடு. இப்போது ஈஸ்வரனே இல்லேன்னு சொல்கிறவ நாஸ்திகன், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான் பாருங்கோ, நானே பிரம்மம்னு. அந்த பிரம்மத்துக்கு கல்யாணதோமான குணங்கள் கிடையாது, அது நிர்குணம், குணமற்றது உருவமற்றது அப்படின்னெல்லாம் சொல்கிற அத்வைத்திகளும், சிவன் மட்டுமே ஈஸ்வரன்னு சொல்கிறதான சைவமும், வேதம் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறதான அவைதிக மதங்களும், இப்படிப்பட்டவர்கள் நம் இராமானுசருடனும் சுவாமி வேதாந்த தேசிகனுடனும் பலபடியாக பல காலகட்டங்களிலே வாதம் செய்ததை நாம் குருமுறை பரம்பரையை கொண்டு அறிகிறோம். இப்படி வேதம் ஓதியவர்களையும் அந்த வேதத்தினுடைய உண்மையான வழி எதுவோ, மார்க்கம் எதுவோ, அந்த வேத மார்க்கத்திலே அவர்களை திசை திருப்பி விட்டதால்தான் இன்றும் நாம் என்ன சொல்லுன்றிருக்கோம் ஆச்சாரிய சம்பாவனையில், ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய சர்வதந்திர சுதந்திர உபய வேதாந்தாச்சாரிய பகவத் ராமானுஜ அப்படின்னு இத்தியாதி சொல்லிட்டு போயிட்டுருக்குமோனோ. அது எதனால்? அப்போது வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொல்கிறோமே, அதனால் அந்த வேத மோதியவே வாதத்திலே வென்று அவனுக்கும் பிரபத்தி பண்ணி வச்சு அவனுக்கும் நற்கதி நம்ம ஆச்சாரியால் காட்டியிருக்கா. இப்போது ஒத்தன் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுண்டு கடைசி வரைக்கும் மோட்சம் போகாத புனரபிஜனனம் புனரபிமரணம்னு இந்த பூலோகத்திலே கிடக்கிறத காட்டிலும் சரி என் மதம் இதுதான்னு தோற்று போய் ஒத்துக்கிண்டு நம் வைணவ ஆச்சாரியர்களை அடிபணிந்து அவர்களிடத்திலே சரணாகதியை பெற்று அந்த ஜென்மத்திலேயே தேக அவசானத்திலே அவன் மோட்சத்தை அடைந்தால் அது அவனுக்கு நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அப்போது அந்த நற்கத்தை அடையதான நல்லதை நம்ம ஆச்சாரியா தானே பண்ணியிருக்கா? அப்போது எங்கிருந்து வரும் அவர்களுக்கு தோஷம்? அப்போ ஸ்மசானத்தில் அவன் காக்கா கழுகா உட்கார்ற மரமா புறக்கான்னு அந்த தர்மசாஸ்திரம் சொல்கிறதே அது நம்ம ஆச்சாரியர்களுக்கு அன்னு. இதை தெரிஞ்சுக்கணும். குற்றமுன்னில்லாத கோபலர்தம் பொற்கொடியே, குற்றம் ஒன்று இல்லாத நம்மக்கிட்ட தோஷமே இருக்கக்கூடாது. மற்றுமோர் தெய்வம் உளது என்ன இருப்பாரோடு உற்றிலேன் அப்படின்னு இந்த தேவதாந்திர பரர்களோட தொடர்பற்று இருக்க வேணும். அவன்தான் பரமைகாந்தி.
சிகையை அறுத்து போட்டு சந்திஷா வித்திரியத்தெல்லாம் விட்டுட்டு பூனலையும் அறுத்து போட்ட அந்த பாபிகளை என்னமோ பரமாச்சாரியான்னு சேவிச்சுண்டு ஒரு இது இருக்காளே, இதை இந்த வைத்தறிச்சில் என்னன்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட தலையை முண்டனம் பண்ணிக்கிண்டு திருதண்டம் இல்லாமல் ஏகதண்டத்தை கையில் வச்சுக்கிண்டு யஜ்ஞோபவீதம் இல்லாமல் திருக்கால சந்தியாவந்தனத்தையும் விட்டதான அப்படிப்பட்ட அந்த சந்நியாசிய ஒரு வைஷ்ணவன் காண்பானேயானால் உடுத்தின வஸ்திரத்தோட, ஸ்நான சாட்டிலாம் கட்டிக்க முடியாது தீர்த்தாமரத்துக்காக, உடுத்தின வஸ்திரத்தோட சங்கல்பம் இல்லாமல் குளிக்கணும். அப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூனலை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். இது இதனால தான் நம்ம பூர்வர்கள்லாம் என்ன பண்ணால், இப்படிப்பட்ட சன்னியாசியை பார்த்தாலே ஏதோ தேள் நண்டுவாக்களி பாம்பை பார்த்தா சர்ப்பங்களை பார்த்தா எப்படி பயந்து ஓடிப்பார்களோ அந்த மாதிரி இவெல்லாம் பிரதிகூலர்கள். இந்த இப்படிப்பட்டவர்களெல்லாம் பிரதிகூலர்கள், அவர்களை கிட்ட கூட நெருங்க மாட்டா நம்ம பெரியவா, ஏன்னா அவளுடைய பரமேகாந்தி தும்பூடும். அதனாலே அவர்கள் நிஜமான பரமேகாந்திகளாக இருந்ததனாலே போனார். இப்படிப்பட்ட இந்த பரமேகாந்திகள்தான் கோவலர் என்ற பதத்தாலே சூட்டப்படுகிறார்கள். குற்றமுன்னில்லாத கோவலர், அதாவது எம்பெருமான் இடத்திலே கூட எதையும் அபேட்சிக்க மாட்டார்கள். பகவானே, நீ கொடுக்கறது எதுவுமே எனக்கு வேண்டாண்டாப்பா, நான் உனக்கு தரேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறவா பரமேகாந்தி. நான் உன் திருவடியிலே கைங்கரியத்தை பண்ணுறேன், அந்த கைங்கரியத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கோ, அதனாலே மகிழ்ச்சி அட. நீ மகிழ்ச்சி அடைவதை பார்த்து அடியேனும் மகிழ்ச்சி அடைய வேணும். அப்போது பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் அந்த கடியும் கைங்கரியத்தை உன்னுடைய திருவடிவாரத்தில் பண்ணுறதுனால உனக்கும் சந்தோஷம், நீ சந்தோஷப்படுறத பார்த்து அடியேனுக்கும் சந்தோஷம்னு இருக்கிறவா பரமேகாந்திகள். இது பாருங்கோ, சிலர் கேட்டால் ஒரு வாதம் வந்தது, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவளும் ஸ்ரீ வைஷ்ணவா தான், அதுவாரம் ராமானுஜரை மகதாச்சாரியனாக ஏற்றுண்டவா, அவரை இன்றைக்கும் உத்கோஷிச்சுட்டு இருக்கிறவா, ஆனால் பிரபத்தி பண்ணால் பார்ப்போம், அந்த பிரபத்தியானது எம்பெருமானுக்கு சீற்றத்தை விளைவிக்கும், அவன் சகஜ காருணிகன். ஒரு தாயானவள் எப்படி தன் குழந்தைகிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை எடுத்து விட்டு அந்த குழந்தைக்கு பசி ஆற்றுவாளோ, அந்த மாதிரி நமக்கு எப்போ மோட்சம் கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும், நாம் அதை கோரி பெற வேண்டிய அவசியம் இல்லை, அவன் சகஜகாருணிகன், அதனாலே அவன் தானாகவே கொடுப்பான், பிரார்த்திக்க வேணுங்கிற அவசியமே இல்லை. அதை மீறி நீ பிரார்த்தித்தால் அவனிடத்திலே எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டேனா அவன் உன்மேல் கோபப்படுவான், அதனாலே எம்பெருமானுக்கு சீற்றம் ஏற்படும். எம்பெருமானுக்கு சீற்றம் ஏற்பட்டு அப்புறம் நாம் தண்டனை அடையணுமே, அதனால் இதை செய்யவே கூடாது அப்படின்னு ஒரு சாரார். எங்களுக்காக முன்னவே பாஷ்யக்காரர் பண்ணிட்டு போட்டார், அதனால் நாங்கள் பண்ண வேண்டான்னு, இதை வச்சுட்டு நான் பண்ணலாம். அன்றைக்கே பாஷ்யக்காரர் சந்தியாக பண்ணிட்டு போட்டார், அதனால் நான் திரிகால சந்தியாக வந்து ஏன் அன்றைக்கே பாஷிக்காரர் சாப்பிட்டு போட்டார், நாங்கள் சாப்பிட வேண்டான்னு ஒத்துணும் இருக்க மாட்டேன்னு இருக்கலையே இது வரைக்கும், ஏன் அதை மட்டும் வேண்டாவா? இப்போது பெருமாளுடன் கூட எதையும் அபேட்சிக்காதவா நாங்கள் தான் உங்களை காட்டிலும் நல்ல வசதியான வைஷ்ணவான்னு சொல்லிக்கிறாளே, அப்போது தேசியன் ரொம்ப வருத்தப்படுறார்.
உனக்கு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம்தான் தெரியலேன்னு தன்னால் நினச்சிருந்தேன். இப்போ நீயா வாயை விட்டு சொல்கிறியடாப்பா, உனக்கு சம்ஸ்கிருத வியாக்கரணமும் தெரியலையே. இப்போது சதுர்த்தி விபக்தினாலே அந்த எம்பெருமான் சரணாகதியிலே சுட்டப்படுகிறான். அப்போது அந்த சதுர்த்தி விபக்திக்கு என்ன அர்த்தம்? நான்காம் வேற்றுமை உருபு எதை சொல்கிறது? வாங்கின்றவனை சொல்கிறது, கொடுத்தவனை ஒரு காலம் சொல்லலை. இப்போது ராமாய கிருஷ்ணாய கோவிந்தாயன்னு சொன்னால் ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு கோவிந்தனுக்கு அவன் யாரை கூங்கிற ரெண்டாம் வேற்றுமை உருபுனாலேயோ, அதாவது நான்காம் வேற்றுமை, க்ஷமிக்கணும், நான்காம் வேற்றுமை உருபுனாலே சதுர்த்தி விபக்தினாலே சொல்கிறவ, அவன் தாத்தாவாக ஒரு காலம் இருக்க மாட்டான், அவன் ஸ்வீகிருத்தாவாகத்தான் இருப்பான். அவன் வாங்கிக்கிறவனாக தான் இருப்பானே தவிர கொடுக்கிறவனாக ஒரு காலம் இருக்காது. அதை நான்காம் வேற்றுமை உருபுனாலே சொல்லவே முடியாது. இது வியாக்கரணம். அதனாலே நாங்கள் பெருமாள்கிட்ட என்ன பண்ணுறோம், என்னுடைய கைங்கரியத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கோன்னு தான் அவனை வேண்டுறமே தவிர எனக்கு மோக்ஷம் கொடு அப்படின்னு எங்கேயாவது எங்கள் ஸ்ரீசுக்திகளில் நாங்கள் பிரபத்தி இதில் இருக்கா சொல்லுன்னா இல்லை, கிடையவே கிடையாது. அப்போது நான் உன்னுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுறேன், அந்த கைங்கரியத்தை ஸ்வீகிருத்தாவா நீ இரு, பெறுபவனாக இரு, நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுதான் நம்ம பரமகாந்தியருடைய நிலைப்பாடு. ஏன்னா அவளுக்கு எல்லாமே பகவான் வாசுதேவன் தான். வாசுதேவம் சர்வமதி ச மகாத்மா சுதுர்லபான்னு கீதையில் கிருஷ்ணனே சொல்லலையா? நம்மாழ்வாருடைய இது எப்படி, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்லலையா? நம் சுவாமி தேசிகனும் வைராக்கிய அந்த சிலம் கிம் அனலம் பவேத்து அப்படின்னு இருக்கிற, அப்போது அப்படிப்பட்ட பரமகாந்திகள் தானே நம் ஆச்சாரியர்கள். இப்படிப்பட்ட பரமகாந்திகள் இந்த கோவலர் என்கிற பதத்தினாலே ஆண்டாளாலே குறிப்பிடப்படுகிறார்கள். பொற்கொடியே, இப்படிப்பட்ட பரமகாந்தியான ஆச்சாரியர்களை அடைந்த அவருடைய திருவுருவத்திலே கிரந்த சதுஷ்டயங்களையும் காலக்ஷேபம் பண்ண பாக்கியம் பெற்றதான சசிஷ்யர்களே, பொற்கொடியே, புற்றரவல்குல் புனமயிலே போதராய். இந்த திருப்பாவேல இந்த புற்றரவல்குல் புனமயில்ங்கிறத எவ்வளவு ஆபாசமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு ஆபாசமாக, அந்த பெண்களுடைய நிதம்ப பிரதேசம், அது அவளுடைய மர்மஸ்தானம்னு எத்தனையோ விதமான பழிகளெல்லாம் அந்த புற்றரவுங்கிற பதத்துக்கு பிரமதத்தில் சொல்லிருக்கா. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அவள் புரிஞ்சிக்காது. அவளை பற்றி நாம் ஐயோன்னு வருத்தந்தான் படணும். புற்று ப்ளஸ் அரவு ப்ளஸ் அல்குல்னு பிரிச்சுக்கணும். இப்போது புற்றிலிருந்து பாம்பு வெளியே வருதா? இப்போ பூமியின் காது புத்து, அந்த புத்திலிருந்து பிறந்தவன் வால்மீகி. அதனால் புற்றிலிருந்து வந்த அரவு புற்றரவு எது? வால்மீகி. அதனால் வல்மீகதஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தேன்னு கோதாஸ்துதியிலேயும் வால்மீகத்திலிருந்து பிறந்ததனாலே வால்மீகின்னு அவனுக்கு காரண பேர்னு சுவாமி தேசிகன் சுட்டி காட்டலையா? அதனால் அந்த புற்றரவான வால்மீகி இயற்றியது ராமாயணம். இப்போது அல்குல்ங்கிறது நிதம்ப பிரதேசம்னு, ஆமாம், அது இல்லைன்னு யாரும் சொல்லலை. ஸ்திரீகளின் உபஸ்தமான, அதாவது விசர்ஜன புத்திரோத்பத்திக்கான அவயவம் இந்த அல்குல் என்பது. அது எப்பொழுதும் மறைக்கப்பட்டிருக்கும், ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சுட்டு இருப்பாள்.
அதை போன்று இந்த ராமாயணம் ஏதோ வெளியில் கதைன்னு சொல்லி தெரிஞ்சாலும் அது சரணாகதி வேதம். ஒவ்வொரு காண்டத்திலேயும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல பிரபத்திகளை பற்றி அந்த சரணாகதி வேதம்னு சொல்கிறதான ராமாயணம் தன்னுள்ளே பொதித்து கொண்டிருக்கிறது. ஈத்த தெரிஞ்சுகின்றா இந்த புற்று அறவு அல்குல் அப்படின்னா வால்மீகியான ஆதிகவியினாலே பண்ணப்பட்ட இராமாயணம் அதன் உட்பொருளான அல்லது சரணாகதி வேதம் என்று சொல்லப்படுவதான அந்த இராமாயணமானது சொல்லப்படுகிறது. புற்றறவல்குல் புனமையிலே அழகம் என்னும் வியாமோகம் கொண்டவர்கள் எம்பெருமானை பற்றிய ஸ்தோத்திர பாசுரங்களை உறக்கப்பாடி கூத்தாடி பைத்தியம் போலே இருப்பார். இப்போ மழை கொண்ட மேகத்தை பார்த்தால் மயில் தானா அனர்தனம் பண்ணும். அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியாலும் கூத்தாடுவா எப்போ அந்த கருநிற மேகம், அந்த கருநிற மேகத்தையொத்தவன்தானே நம்ம கண்ணன். அந்த கண்ணனுடைய சீசூக்திகளை தாங்கள் பராமர்சிக்கும்போது அதிலே ஆழங்கால் பட்டு தன்னை மறந்து கூத்தாடும் நிலைமை அவர்களுக்கு ஏற்படும். அதாவது பரம பக்தி அதில். இந்த பரம பக்திங்கிறது நேரடியாக வந்துடாது, இதுக்கு எத்தனையோ ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல பிரேமம், அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம் பக்தி, அதுக்கப்புறம் பரபக்தி, அதுக்கப்புறம் பரஞானம், அதுக்கு கடைசியாக வரதான் பரமபக்தி. தான் பரபக்தி பரஞான பரமபக்திகிறத பரிபூர்ணன்னு அடிக்கிண்டு போகிறார் பல இடங்களிலே நம் பாஷ்யக்காரர் கத்தியத்தில். அந்த மாதிரி முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஆசை ஏற்படணும், ஒரு பிரேமம் வரணும், அது இன்னும் கொஞ்சம் நன்னும் அதி தீவிரமாகி அது ஒரு காதலாக மாற வேணும். அந்த காதல் பக்தியாக பரிணமிக்க வேணும். அந்த பக்தி பரபக்தியாகி அந்த பரபக்தி பரஞானமாகி அது பரம பக்தியாக கடைசியிலே உருமாற வேணும். இப்போது எம்பெருமானை பிரேமிப்பதென்பது பக்தி. பரபக்தின்னா என்ன? எம்பெருமானை சாட்சாத்கரிக்க வேணும், என் மனசுனாலே எம்பெருமானை நான் மனத்தினாலே அவனை காண வேணும் அப்படின்னு சொல்கிறது பரபக்தி. எம்பெருமானை சாட்சாத்கரிக்க வேணுங்கிறதான ஒரு பக்தி இருக்கே அதுக்கு பரபக்தின்னு பேர். பரஞானம்னா சரி, அந்த எம்பெருமானும் ஏதோ ஒரு சில பிரகரணங்களில் ஒரு சில ஒரு நானோ செகண்ட் அவனுடைய காட்சியை மனசில் காட்டினான் மறந்துவிட்டான். அப்படிப்பட்ட ஸ்டேஜ் இருக்கே அது பரஞானம். பரமபக்தின்னா அந்த உத்தமமான பரமேகாந்தியினுடைய மனசு இருக்கு, அதில் சதா சர்வகாலும் பகவான் காட்சி கொடுத்து கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு நானோ செகண்டு அந்த காட்சியவாளுக்கு தெரியலேன்னாலும் துடிச்சு போடுவாவா. எப்படி ஜலாசயமான மத்ஸ்யத்தை, அதாவது தண்ணீரில் இருக்கிற மீனை தூக்கி தரையில் போட்டால் அது எப்படி துடிதுடித்து சாகுமோ, அந்த மாதிரி அந்த எம்பெருமானை பிரிந்து ஒரு செகண்டு கூட அவளால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்டேஜ் இருக்கே அதுக்கு தான் பரமபக்தின்னு பேர். இப்படி பரமபக்தியுடன் கூடியதான பரமேகாந்திகளான நம் ஆச்சாரியர்கள் போதராய் எம்பெருமானிடத்திலே சதாசர்வகாலமும் ஈடுபட்டிருப்பார்கள்.
சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து இந்த பிரபன்னனுக்கு உற்ற பந்துக்களாய் பகவத் பாகவதர்களைத் தவிர மற்ற எவருக்கும் சேஷபூதர் அல்லாத ஆதிவாகியர்கள் வந்து 12 பேர் வழிநடத்துவார்கள். அப்போ சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துன்னா பிரபன்னனுக்கு உற்ற பந்துக்கள் யாரு? நமக்கு பகவானும் மாதாத்வம் பிதாத்வம்னு எல்லாமே அவன்தானே. அந்த பகவானை காட்டிலும் வசத்தியாக தானே நாம் பாகவதாளை வச்சுக்கிட்டு இருக்கோம். இவ பகவானையும் பாகவதாளையும் தவிர நாம் வேறு யாருக்காவது சேஷபூத்தரோ இல்லையே. இப்படி இருக்கிற இந்த பிரபன்னனை ஆதிவாரிகள் வந்து அவாவா எல்லா வரைக்கும் இப்படி 12 பேர் வழி நடத்துகிறாளாம். இது பிரபன்னனுக்கு அவனுடைய தேக வியாமோகத்துக்கு பிற்பாடு, அதாவது அவன் இறந்த பிறகு அந்த அச்சிராதிகத்தில போகிறான் பாருங்கோ, அதிலே 12 பேர் வழிநடத்தி அவாவாளுடைய எல்லையை கடந்து விடுறாள். இது நம்ம உத்தரகிருத்தியம் செவ்வனே நடந்து பிரபத்தியும் பலிச்சு நாம் பரமபதம் அடையிறதான ஒரு நிலைமை. அப்போது அந்த அர்ச்சிராதி மார்க்கம்ன்ற பாருங்கோ, அது முதல்ல அர்ச்சிஸ் ஆதி. அர்ச்சிஸ்னால் என்ன? நெருப்பு, தீ. அதான் இந்த பிரபன்னனுடைய இந்த கதியில், அதாவது உத்தம கதியில் அவன் போகிறான் பாருங்கோ பரமபீட்ச பிற்பாடு, அத்தை விவரிக்கிறார் சுவாமி தேசியன் தன்னுடைய இரகசியத்ரயசாரத்தில். அங்கி பகல் நடைபெற அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணமாண்டு இடைவரு காற்றிரவி இரவின் பதிமின் வருணன் குடையுடைவானவர்கோன் பிரசாபதி என்னு இவரால் இடையிடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரேனர். அந்த அச்சிராதி கதியில் நடந்து போகிறான் நடைபெற அங்கி அர்ச்சிஸ் பகல் பகல் தேவதை ஒளி நாள் சுக்லபக்ஷ தேவதை உத்தராயணம் உத்தராயண தேவதை ஆண்டு வருஷ தேவதை அஞ்சாச்சா இடைவரு காற்று வாயு இரவி சூரியன் இரவின் பதி மின் வருணன். இப்படி இந்த மின்னல் வருணன் இவ்வளையும் குடையுடைவானவர்கோன், அந்த குடையை பிடிச்சுன்னு இருக்கிற வானவர்கோனான இந்திரன் பிரசாபதி சதுர்முக பிரம்மா என்று இவரால் இடையிடை போகங்கள் எய்தி எழில் பதம் ஏறுவரேன். இப்படி இந்த மின்னலுக்கு அதி வித்யுத் தேவதேம்ப மின்னலுக்கு அதிபதி இருக்கானே அவன் தன் எல்லையை கடந்து விட்ட பிற்பாடு அப்படியே திரும்பி விட மாட்டான். அங்கே வருணனுடைய எல்லையும் நம்முடைய சேர்ந்து அவனும் கடப்பான். அப்புறம் இந்திரனுடைய இதையும் கடப்பான். அதுக்கப்புறம் சதுர்முக பிரம்மாவனுடைய அவன் எல்லையும் கடந்து அந்த சத்தியலோகத்தையும் தாண்டி அதற்கு வடக்கே இருப்பதான விரஜாநதி கரையை அடைந்து அப்போ தான் அந்த அமானவன் அமானவன் சொல்கிறோமே அந்த அமானவன் யார்னா இந்த வித்யு தேவதை தான், இந்த மின்னல் தேவதை தான். 9வது நிலையில் இருக்கிற அந்த மின்னல் தேவதை 10, 11, 12 நம்மளோட கூட வந்து அவனுடைய கரஸ்பரத்தோடு நம்ம விரஜாநிதி ஸ்நானமான உடனே இந்த
சூக்ஷ்ம சரீரம் போய் அதுக்கப்புறம் பிராகிருதமான திவ்ய சரீரம் இந்த முக்தனுக்கு ஏற்படுறதுன்னு சொல்கிறது சாஸ்திரம். அதனால் இங்கே ஆண்டு அதனால தான் சொன்னான், நடைபெற அங்கி பகல் ஒளிநாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின்பதி மின் வருணன் குடையுடை வானவர்கோன் பிரசாபதி என்று இவரால் இடையிடை போகங்கள் எய்தி அழிப்பதம் ஏறுவரேன் அச்சிராதிகத்தையே அதி அற்புதமாக ஒரு பாசுரத்திலே சொன்னார் நம் சுவாமி தேசிகன். இப்படி இந்த சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நம்மளை வைகுண்டம் வரைக்கும் வழி நடத்துகிறார். நின்முற்றம் புகுந்து பிரபன்னனானவன் ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் புகுந்த அவன் வெளிவாசலிலே புகுகிறான். இப்போ இது ரெண்டு விதமாக, அங்கே ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்து அவன் என்ன செய்கிறான், இங்கே இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து புறப்படும் போது என்ன செய்கிறான், இந்த ரெண்டையுமே பார்க்கணும். அங்கே திருமாமணிய மண்டபமாகிற முற்றத்தை புகுந்து அந்த பரமபத்து சதுர்புஜங்களோடையும் சங்கு சக்கராதிகளை தரிச்சு விண்டு அந்த அப்பிராகிருத திருமேனியோட எம்பெருமானிடத்திலே சேர்க்க கோசின்னு தாசோஸ்மின்னு பதில் சொல்லி அவன் கைலாகு கொடுக்க அந்த நாகனை மேலே ஏறி அந்த பாம்பு ஆதிசேஷனுடைய உடம்பில் காலை வச்சு மேலே ஏறுறான் ஜீவாத்மா. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அரியலோர் இருந்தமையினும் நம்மாழ்வாருடையது. இது நின் முற்றம் புகுவது ஒன்று. ரெண்டாவது, இங்கே கிளம்பும்போது உடம்பில் எத்தனையோ நாடிகள் இருக்குது, அதில் இந்த 101வது நாடி பிரம்மபுர நாடி சுஷும்னா நாடி மூர்தன்ய நாடின்னு ஒன்று. அந்த சரீரத்துக்குள்ளேயே அந்த ஆத்மா இத்தனை காலம் வர்த்திச்சாலும் அதுக்கு அது தெரியாது. அந்தரியமாக இருக்கிற பகவான் அந்த ஜீவாத்மாவை அந்த நாடியில் பிடிச்சி ஏற்றி விடுவான். அது நம்மளுடைய இந்த தொண்டையில் டான்சிட்னு சொல்கிறோம் பாருங்கள், உள்நாக்கு, அதில் நடுப்புற ஒரு ஓட்டை இருக்கும். ஹிருதயம், ஹிருதயத்திலேருந்து நேராக 90 டிகிரியில் அந்த உள்நாக்கு, அதில் இருக்கிற ஓட்டை வழியாக வெளில வந்து சிர கபாலத்தை பேதிச்சு கொண்டு அந்த தலையில் இருக்கிற மண்டவோடு இருக்கே உச்சந்தலையில் அதை உடச்சிக்கிண்டு சூரிய ரஷ்மி துவாரா அது சூரிய மண்டலத்தில் அடைஞ்சு அது ஒத்த சக்கரம், அதுக்கு நடுப்புற ஒரு ஓட்டை இருக்குது, அது வழியாக வெளியில் போனால் அப்புறம் ஆதிவாசியால் வழி நடத்தின்னு போகிறாங்கிறதெல்லாம் சாஸ்திரம். இப்படி இது நின்முற்றம்புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட கருமேகத்தை ஒத்த வண்ணமுடைய எம்பெருமான் திருநாமதேயங்களை பாடி அச்சிராதிகதியிலே இந்த ஜீவாத்மா சூக்ஷ்ம சரீரத்தோடே போகும்போது களைப்பு ஏற்படாமல் அந்த நம்மை வழிநடத்தும் சுற்றத்து தோழிமார்களான அது அர்ச்சிஸ் தேவதையாக இருக்கட்டும், பகல் தேவதையாக இருக்கட்டும், இல்லை சுக்லபக்ஷ தேவதையாக இருக்கட்டும், உத்தராயண தேவதையாக இருக்கட்டும், இப்படி இவாள்லாம் நம்மளை பாடிண்டே அழிச்சுட்டு போவாளாம். அச்சிராதிகதியில் செல்லும்போது அப்போ தான் களைப்பு ஏற்படாமல் இருக்கும்னு இவனுக்கு அதெல்லாம் இல்லை. எம்பெருமானை எப்போ கூடுவோம் எப்போ கூடுவோம் அப்படின்னு ரொம்ப அதித்துறையோடே போயின்னு இருப்பான். அப்போது முதல்ல என்ன சொல்கிறா, நம்மை ஒத்த பிரபன்னர்கள் வந்து முற்றமாகிறது செவி, அந்த செவியிலே கரணமந்திரத்தை சொல்லி துயமந்திரத்தை சொல்லுவா, அது கரணமந்திரம்னு பேர். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி, சிற்றாதே புத்திபூர்வகமானதும் அபுத்திபூர்வமானதும் பாபங்களை
செய்துவிட்டோமேன்னு மன சஞ்சலத்திலே ஒரு ஜீவாத்மா இருப்பான். சிற்றாதேன்னா அதை விட்டுடு. அப்போது புத்திபூர்வமாகவோ அபுத்திபூர்வமாகவோ பாபங்களை பண்ணிட்டோமேங்கிற மனசினுடைய சஞ்சலத்தை விட்டவன். பேசாதே. பகவன் திருநாம சங்கீர்த்தனத்தை தவிர, அவனுடைய மகிமைகளை தவிர, அவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை தவிர மற்ற விஷயங்களிலே எதையுமே பேசாதவனான செல்வ பெண்டாட்டினி. செல்வம் எது? உசந்த செல்வம். பகவத் பாகவத கைங்கரியந்தான் உசந்ததான புருஷார்த்தம். அதுதான் நமக்கு ஐஸ்வர்யம். இது நச்சபுனராவர்த்தத்தேங்கிற சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணுறார். அப் முன்னால் எதி பரம புருஷாயுக்தம் முக்த ஐஸ்வர்யம். முக்தனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் இது, மோஷத்து போகிறானே தான். அதனால தான் அதை எதி பரம புருஷாயுக்தம் முக்தைஸ்வர்யம்னார் பாஷ்யக்காரர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில். பெண்டாட்டி நிருபாதிய பாரதந்திரியத்தை கொண்டவள், அதுக்கு பெண்டாட்டின்னு பேர். அப்போது நிருபாதிகம்னா என்ன? பை நேச்சர், இயற்கையாகவே. இந்த ஜீவாத்மாவுக்கு பாரதந்திரியம் உண்டோ? இல்லை. அப்போது அந்த புருஷனுக்கு அடங்கி போகிற பொண்டாட்டி. இது அவகாலத்தில் ஏனுது, ஆண்டாள் காலத்தில். இப்போ அதெல்லாம் எப்படியோ இருக்குது, இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ நிருபாதிகமாக பை நேச்சர் அவள்லாம் பாரதந்திரியாள். அதனாலே நிருபாதிக பாரதந்திரிய உடையவளை பெண்டாட்டிங்கிற பதத்தினாலே சொல்கிறாள். நீ பகவான் இந்த ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கருதும், அல்லது அந்த பகவானை அந்த சரீரத்தில் நாம் இருப்பதால் நமக்கு ஆத்மாவாக கருதும் நீ. இப்படி ரெண்டு பேரையுமே இந்த நீபத்தை வச்சுக்கலாம், பெருமாளையும் வச்சுக்கலாம், ஜீவாத்மாவை வச்சுக்கலாம். பகவத்கீதையில் பகவானும் பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவா சர்வம் தி ச மகாத்மா சுதுர்லபான். சரடை போட்டு செலுத்தா கூட கோட்டியில் ஒருத்தன் தாண்டாப்பா கிடைக்கிறான் எனக்கு, வாசுதேவம் சர்வம்னு இருக்குன்னு. அப்படிப்பட்டவனை ஆத்மைவ மேமதம், உங்களது அது அத்வைத்தமாக விசிஷ்ட அத்வைத்தமாக இல்லை துவைத்தமாக நீங்கள் சண்டை போட்டுங்க உங்கள் மதம், ஆனால் என் மதமே வேறு மதம். இது இந்த நாலு பேர் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின்னு. ஆர்த்தினா ஏற்கனவே பணக்காரனாக இருந்தான், ஏதோ சூதாடினான், குதிரவாலில் கட்டினான், பணம் போட்டு பெருமாளை போய் வேண்டிக்கிறான்ப்பா நான் இழந்த பணமெல்லாம் திரும்பி வரணும், அந்த செல்வத்தை கொடுன்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். அவரும் கொடுக்குறார். கொடுத்ததுக்கப்புறம் பெருமாள் ஜெயிப்பான், அவ்வளோதான், மறந்தே போட்டான். அர்த்தார்த்தி மகாதரித்திரன், அவன் எனக்கு காசு பணம் கொடு, நல்ல சொத்து சுகங்களை கொடு, வீட்டை கொடு, வாகனத்தை கொடுன்னு கேட்குறான், கொடுக்குறார். அப்புறம் அவனும் மறந்தான், ஏன்னா அந்த சுகங்களை அனுபவிக்கிறதுலையே அவன் பொழுது கழிச்சு அனுபவித்து எம்பெருமானை திரும்பி கூட பார்க்கலை. ஜிக்யாசு கைவல்யமாகிற இந்த சுவாத்ம அனுபவத்தை ஆசைப்பட்டு பெருமாள்கிட்ட கேட்டான், சரின்னு கொடுத்தார். கொடுத்தா அவன் கைவல்ய நிஷ்டனாகவே இருந்துருக்கானே தவிர பகவானை ஸ்மரிக்கவே இல்லை. இந்த மூணு பேரும் தான் கிடச்சது பெருமாள், தான் கேட்டது பெருமாள்கிட்டேருந்து கிடச்ச உடனே மூணு பேரும் மறந்து போட்டான். ஆனால் எம்பெருமானே நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், எனக்கு எல்லாம் நீ தான், நான் உனக்கு தரேன் கைங்கரியத்தை வாங்கிக்கோன்னு சொல்கிறான் பாருங்கோ. அவன் தான் ஞானி. அந்த ஞானி, அப்படிப்பட்ட அந்த ஞானியை எனக்கு நான் ஆத்மாவாக கொண்டு, அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு நான் சரீரமாக இருக்கேன்றான். ஆத்மைவ மேமதம்,
இது உங்கள் விசிஷ்டாத்வி சித்தாந்தம் இல்லை, அத்வைத சித்தாந்தம் இல்லை, துவைத சித்தாந்தம் இல்லை, இது என் சித்தாந்தம்டான்ட்டான். ஆத்மைவ மே மதம்னு எற்ற குரங்கும் பொருள். இந்த சம்சாரமாகிற தூக்கத்திலே நாம் தூங்குவதற்கு காரணமான பாபபுண்ணியங்கள் நம்மை விட்டு அகன்றால், இப்போ சம்சாரமாகிற தூக்கம் நமக்கு இப்போ என்றைக்குமே இல்லை, அது போயிடுத்து. ஏன் பாபபுண்ணியம் நம்மளை விட்டு போயிடுத்து. அதாவது திரும்பி வருதல் என்பது இனி இல்லை. நச்சபுனகா அவர்த்ததே, ஆழ்வார் ரொம்ப அழகாக சொன்னார். பிணை கொடுக்கிலும் போட்டார், இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் பூலோகத்தில் என்ன என் மச்சினி பிள்ளை கல்யாணமா அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இதோ மகாலட்சுமி இருக்காளே இவ்வளோ பிளஜ்ஜாக வச்சுக்கோ அப்படின்னால, மகாலட்சுமியே நீ பிணையாக கொடுத்தா கூட பகவான் வைகுண்டத்தை விட்டு ஒன்றா வெளில விட மாட்டான். அதான் பிணை கொடுக்கிலும் போக விட்டாரே என்னார் ஆழ்வார். கோவலர்தம் பொற்கொடியே, இதில் கோவலர்தம் பொற்கொடி அப்படின்னு ஒரு பதம் வருது இல்லையா. ஆண்டாள் கிருஷ்ண பக்தி யுக்தரான நாதவம்சத் தோன்றலான சொட்டை குலத்திலே உதித்தவரான ஷடமரிஷர கோத்மோத்பவரான யாமுன முனியாகிய ஆளவந்தாரை எழுப்புகிறாள். வாக்கிய குரு பரம்பரையில் ஸ்ரீமத் யாமுன முனையே நமஹான்னு வச்சுக்கணும். விகாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்த ஜிக்மகஸ்பருஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரஹான். கோவலர்தம் பொற்கொடிங்கிறதுனால பெரியாழ்வாரை சொல்லுகிறாள், தன் தகப்பனாரையே சொல்லுகிறாள். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில்னு ஆரம்பித்து ஆயரேற்றை அமரர் கோவைன்னு இந்த தன்னுடையதான பெரியாழ்வார் திருமொழி ஐந்து சதகங்களிலேயும் கிருஷ்ணனையே பெரியாழ்வார் பிரதிபாதிக்கிறதுனால இந்த பாசுரத்தினால் ஸ்ரீ ஆண்டாள் பெரியார் தொகப்பனாரான பெரியாழ்வாரையே எழுப்புவதாக நாம் கொள்ள வேணும். கோவலப்பட்டம் கவித்ததை பெரியாழ்வார் அண்டத்து அமரர் பெருமானாழியானின்னு என் மகனை பண்டப்பழிப்புகள் சொல்லி பரிசர ஆண்டிடுங்கொலோ கொண்டு குடி வாழ்க்கை வாழ்ந்து கோவலப்பட்டம் கவித்து பண்டை மணாட்டியார் முன்னே பாதுகாவல் வைக்கும் கொலோன்னு அத்தி அற்புதமாக அருளி செய்கிறார். கிருஷ்ணனை தன் பிள்ளையாகவே பார்க்கிறார். பெரியாழ்வார் திருமொழியில் ரெண்டாம் பத்தில் நாலாவது தசகம் முழுக்க வெண்ணையளைந்தங்கிற தசகம், வெண்ணையளைந்து குணங்கும் விளையாடு புழுதியும் கொண்டும் நீராட்ட பாசுரம் இருக்கே அது. அதே மாதிரி மூணாம் பத்து ஏழாம் திருமொழியில் பெரியாழ்வார் திருமொழியில் ஐய விழுதி உடம்பளைந்துங்கிற தசகம், அதே மாதிரி மூணில் எட்டில் நல்லதோர் தாமரைங்கிற தசகம். இப்படி இந்த மூன்று தசங்களிலும் பூர்த்தி பூர்த்தியாக கிருஷ்ணனை தனக்கு மகனாகவே அந்த யசோதாபாவத்திலேயே அனுபவிக்கிறார். பொற்றரவல்கள் புனமயிலாக தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமையக்கம்மத்தளிதாழ் பீலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகொலோ வருகன்னதென்னு சொல்லி மங்கை மாறு சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு ஊன் மறந்து ஒழிந்தனரேன்னு அந்த புனமையிலாக வர்ணிக்கிறார். முகில் வண்ணன் பேர் பாட என்பதை சென்னியோங்கான
அந்த பெரியாழ்வார் திருமொழியின் கடைசி தசகத்திலே சாத்து முறையா வேயர்தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன்மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை ஆயரேற்றை அமரர் கோவை அந்தணர்தம் அமுதத்தினை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனைன்னு என்ன ஸ்பஷ்டமாக சொல்லுகிறார் பாருங்க. இப்படி இந்த பாசுரமானது பெரியாழ்வாரை எழுப்புகின்ற பாசுரம்னு வச்சுக்கிண்டு இன்றைய உபன்யாசத்தை அடியேன் தலை கட்டிக்கிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகமிஹிதாபிஸ்வக்பிராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மகோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.